அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுவரைக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் எவ்வளோ பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான சீனியாரிட்டி கட் ஆஃப் டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க மாவட்ட வாரியாக, அதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது கொஞ்சம் எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு, நாம் இதுவரைக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் லைவ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருப்பாங்க, பீரியட் எண்டட் அப்படின்ட்டு. அதாவது 31/1/2023, ஓகேங்களா, இந்த டேட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது, தமிழ் வெர்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னவோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வெர்ஷன் வந்து கிளிக் பண்ணேன். 31/1/2023 இந்த டேட் அடிப்படையில் ஆண்கள் மட்டும் எவ்வளோ பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர், அதே மாதிரி மூன்றாம் பாலினம், ஓகேங்களா, இவங்க எவ்வளோ பேர், மொத்தமாக எவ்வளோ பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே வந்திங்கன்னா வயது வாரியான விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 வயதிற்குள் உள்ள பள்ளி மாணவர்கள் எவ்வளோ பேர், அதே மாதிரி 19-30 வயது வரைக்கும் உள்ள பலதரப்பட்ட கல்லூரி மாணவர்கள் எவ்வளோ பேர், இந்த மாதிரி ஒவ்வொரு வயது வாரியாக அதற்கான விவரங்களை கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக எவ்வளோ பேர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்தது மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர், அதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய வகைகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 10ஆம் வகுப்புக்கும் கீழே எவ்வளோ பேர், 10ஆம் வகுப்பு படித்தவங்க எவ்வளோ பேர், 12ஆம் வகுப்பு படித்தவங்க எவ்வளோ பேர், பட்டய படிப்பு, இதர பட்டய படிப்பு, அதுலேயே அந்த பட்டப்படிப்புலேயே பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ், சயின்ஸு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க, பொறியியல் கொடுத்துருக்காங்க, மருத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படித்தவங்க எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், அதாவது 31/1/2023 இந்த டேட் அடிப்படையில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா, இதை ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆன் கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய மாவட்டங்கள் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் என்ன மாவட்டமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலமை வந்து கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா. சேலமில் வந்து 3/10/2022 இந்த டேட் அடிப்படையில் இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வைஸ் வந்து சீனியாரிட்டி கட் ஆஃப் டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து, ஓகேங்களா, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வந்து நீங்கள் ஃபெயில் ஆகியிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தான். அதே மாதிரி 8th பாஸு வித் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுட்டுருக்கிறவங்க, இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன இது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் பாஸ்னால் என்ன அர்த்தம்னா, உங்கள் மாவட்டத்தில் இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க மாவட்ட வாரியாக வந்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் வந்து பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. எக்ஸாம்பிள் ஒரு கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சேலம் மாவட்டத்தில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை, அதாவது ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்டி, எஸ்சிஏ, அதே மாதிரி எஸ்சி, எம்பிசி, பிசிஎம், பிசி, அதே மாதிரி ஜென்ரலுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டியில் 22/6/1990 7/9/2020, ஓகேங்களா, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சில போஸ்ட், அதாவது 10th பாஸ் பண்ணால் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சில போஸ்ட் வருது, அதற்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதற்கு கீழே 10th ஸ்டாண்டர்ட் வித் டைப் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ வந்து கிளர்க் போஸ்ட்டுக்கெல்லாம் டைப் ரைட்டிங் மஸ்ட்டாக எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் இப்போது எஸ்சி கொடுத்துருக்காங்க இங்கே 24/7/1982 16/4/2013, ஓகேங்களா, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இதுதாங்க இதற்கான அர்த்தம். ஸோ ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வைஸ், அதற்கான கம்யூனல் ரிட்டர்மேஷன் வைஸ், அதற்கான கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கணும். அதற்கடுத்தது நான் காஞ்சிபுரம் காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ நீட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க எல்லா மாவட்டத்திலையுமே, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதற்கான போஸ்ட்டே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, 10th பாஸு, லைப்ரரி கிளர்க்கு, அதே மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி, லெபார்டரி அட்டண்டர், அதற்கடுத்தது பில் கிளர்க்கு, இந்த மாதிரி, ஓகேங்களா. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது பில் கிளர்க் அப்படின்னா சீஸ்னல் பில் கிளர்க், அதாவது பருவகால பட்டியல் எழுத்தர் இந்த போஸ்ட்டு, ஓகேங்களா. அதே மாதிரி சீஸ்னல் ஹெல்ப்பரு, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் உங்கள் மாவட்டத்தில் இந்த டேட் இருந்து அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும், ஓகேங்களா. இதுதான் இதற்கான கான்செப்ட்டு.
நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல் இருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலனா வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அதற்கான வீடியோ நம்ம எத்தனை பேர் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்துட்டு ஈஸியாக வந்து நம்ம மேக் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்களுக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.